டபிள்யூடபிள்யூல இருந்த ஒரு சில ரெஸ்லர்ஸ் கூட வின்ஸ் மெக்மேன் ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா வச்சிருந்தாரு. உதாரணமா பார்த்தோம்னா பெக்கி லிஞ்ச், அண்டர்டேக்கர், ஜான் சீனா, ட்ரிபிள் ஹெச், ரோமன் ரெயின்ஸ், இவங்க எல்லாரையுமே பர்சனலா வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனாலதான் இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் டபிள்யூடபிள்யூல ரொம்பவே அதிகமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அதே டைம்ல ரைபேக், சிஎம்பங் மாதிரியான ஒரு சில ரெஸ்லர்ஸ் ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி வின்ஸ் மெக்மேனுக்கு சுத்தமா பிடிக்காது. இதனாலதான் வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்காத நிறைய ரெஸ்லர்ஸ் பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல இருந்து வெளியே போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனே டபிள்யூடபிள்யூல இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூடபிள்யூல வின்ஸ் மெக்மேனால ரொம்பவே அதிகமா வெறுக்கப்பட்ட 10 டபிள்யூடபிள்யூட ரெஸ்லர்ஸ் பத்தியும் அவர் வெறுத்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். டபிள்யூடபிள்யூல ஸ்காட் ஸ்டெய்னர் அறிமுகமான டைம்ல அவருக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூல ஸ்காட் ஸ்டெய்னருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு மேட்ச்ல ஸ்காட் ஸ்டெய்னரால வின்ஸ் மெக்மேன் எதிர்பார்த்த அளவுக்கு ரசில் பண்ண முடியல. அவர் ரொம்பவே போரா ரசில் பண்ணாரு. இதனால பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கும் ஸ்காட் ஸ்டெய்னருக்கும் அந்த டைம்ல இருந்தே ஒரு சில மனக்கசப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு பர்சனலா ஸ்காட் ஸ்டெய்னரை பிடிக்கல. அதுக்கப்புறமா அவங்க டபிள்யூடபிள்யூல இருந்து ஸ்காட் ஸ்டெய்னரை வெளியே அனுப்புனாங்க. Douchebag daughter, you know, and as you know, then Triple H, he wouldn't be in wrestling if he wouldn't be f***ing a boss's daughter, so, you know. சோ என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இவர் டபிள்யூடபிள்யூல இருக்கிறவங்களை பத்தி வெளியே போய் தப்பா பேசுறதுனால வின்ஸ் மெக்மேன் இவரை மொத்தமா டபிள்யூடபிள்யூல இருந்து பேன் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டபிள்யூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேம்லயும் இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வின்ஸ் மெக்மேன் பெர்சனலா தடையும் போட்டிருக்காரு. அடுத்ததா யாரு அப்படின்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்த ரூசேவ். சோ ரூசேவ் பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து வந்தவர். அதனால பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல வின்ஸ் மெக்மேன் ரூசேவை ரொம்பவே நல்லா தான் பயன்படுத்திட்டு ரொம்பவே வயசாயிடுச்சு, அவரால் இனிமே அந்த அளவுக்கு குவாலிட்டியான மேட்சஸ்ல ரெசில் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா டபிள்யூடபிள்யூல பாத்தீங்கன்னா பாபி லஸ்லி எல்லாம் 40 வயசை தாண்டதுக்கு அப்புறம் தான் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணிருக்காரு. சோ ராண்டி சாவேஜ் பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல இருக்க பிடிக்காம அதுக்கப்புறமா WCWக்கு போயிட்டு ரெசில் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் திரும்ப WWக்கு ஒரு தடவை கூட வரவே இல்ல. இதனாலேயே பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ராண்டி சாவேஜ பயங்கரமா வெறுத்தாரு. அடுத்ததா யாரு அப்படின்னா கெயில் கிம். சோ கெயில் கிம் பாத்தீங்கன்னா TNAவோட ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிகமா தெரியும். WWE ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே கம்மியா தான் தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க WWE ல இருந்த டைம்ல இவங்களுக்கு மேட்ச் கொடுக்கறத விட இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்டோரி லைன்ஸ் தான் வின்ஸ் மெக்மேன் கொடுத்திருக்காரு. சோ வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா பெர்சனலா கெயில் கிம் பாக்குறதுக்கு ஒரு WWE டீவா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெயில் கிமோட தப்பு கிடையாது. அது வின்ஸ் மெக்மே
முழுக்க பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் இவங்களை பர்சனலா டார்கெட் பண்ணி ரொம்பவே அதிகமா கஷ்டப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம WWE இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்டோரி லைன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. சோ வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்லரா பிடிக்கல அப்படின்னா அவங்கள ரொம்பவே அடிமட்டமா நடத்துவாரு. இதுக்கு கெயில் கிம் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு உதாரணமா இருக்காங்க. அடுத்த ரெஸ்லர் யாரு அப்படின்னா சிசாரோ தான். சோ சிசாரோ WWE வந்த டைம்ல இருந்தே அவருக்கு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமான சப்போர்ட் இருக்குது. அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெஸ்லர். பிக் ஷோவை கூட அசால்ட்டா தூக்கி பவர் ஸ்லாம் எல்லாம் போடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர் இன்னைக்கு வரைக்கும் WWE சாம்பியன் ஆகவே இல்ல. அதே டைம்ல ஜிண்டர் மகால் பாத்தீங்கன்னா WWE சாம்பியன் ஆகியிருக்காரு. இன்னும் நிறைய திறமையில கம்மியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் WWE சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சிசாரோ ஒரு தடவை கூட WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணது கிடையாது. சோ வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா பர்சனலா பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிசாரோ டேலண்ட் இல்லாதவர் அப்படிங்கறது தான். இதை பாத்தீங்கன்னா அவர் ஸ்டோன் கோல்டு கூட கொடுத்த ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. சிசாரோ வந்து நல்ல ஒரு ரெஸ்லர், ஆனா அவருக்கு வந்து ப்ரோமோல பேசக்கூடிய எபிலிட்டி கிடையாது. இன்னும் நிறைய WWE ரெஸ்லர்ஸுக்கான அந்த ஒரு திறமை வந்து சிசாரோ கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருக்காரு. சோ இது உண்மையா? சிசாரோ வந்து எந்த அளவுக்கு ஒருத்தான ரெஸ்லர் நீங்க நினைக்கிறீங்க? இதுல தப்பு வின்ஸ் மெக்மேன் மேல இருக்குதா இல்லனா சிசாரோ மேல இருக்குதா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல சிஎம் பங்க் இருக்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாவே இருக்காது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎம் பங்குக்கும் WWEக்கும் சிஎம் பங்குக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் எந்த அளவு பிரச்சனைகள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு. சோ சிஎம் பங்க் 2006 WWEக்கு வந்தாரு. அந்த டைம்ல இருந்தே வின்ஸ் மெக்மேனுக்கு சிஎம் பங்க் மேல பெரிய அளவுல ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. அதே மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் WWEக்கும் இருந்த பிரச்சனையே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டோரி லைனா மாத்தினாங்க. 2014 WWEக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு சண்டை பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசாச்சு. இந்த டைம்ல தான் வின்ஸ் மெக்மேன் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம WWE இருந்து வெளியே போனாரு. இதுக்காக பழி வாங்குற விதமா வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிஎம் பங்கோட வெட்டிங் டேல வந்து பாத்தீங்கன்னா அவரை WWE இருந்து ஃபயர் பண்ணாரு. சோ சிஎம் பங்குக்கும் ஏஜேலிக்கும் என்னைக்கு திருமணம் நடந்துச்சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா WWE சிஎம் பங்க ஃபயர் பண்ணி அவரோட லைஃப்ல ரொம்பவே நல்ல சந்தோஷமான ஒரு நாளையே பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வின்ஸ் மெக்மேன் ஒரு ஈவிலான மனுஷனா இருந்துட்டு இருக்காரு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன். WWE எட்ஜோட ஃப்ரெண்டா வந்த கிறிஸ்டியன் பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர் அப்படிங்கறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ராண்டி ஓட்டனுக்கும் கிறிஸ்டியனுக்கும் நடந்த அந்த ஒரு ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா WWE ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலரா பேசப்பட்டு இருக்கு. கிறிஸ்டியன் WWE டூ டைம் வேர்ல்டு சாம்பியனும் கூட. இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லரை பர்சனலா வின்ஸ் மெக்மேன் பயங்கரமா வெறுத்திருக்காரு. இதனாலதான் வின்ஸ் மெக்மேன் கடைசி வரைக்கும் கிறிஸ்டியனா WWE ஒரு பெரிய ஆளா மாத்தல. குறிப்பா கிறிஸ்டியன் வந்து சைஸ்லயும் சரி லுக்லயும் சரி ரொம்பவே வீக்கான ஒரு ரெஸ்லர் மாதிரி தெரிவாரு. இதனாலேயே பார்த்தோம்னா வின்ஸ் மெக்மேன் முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் WWE இருக்க தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஃபுல்லா கிறிஸ்டியனை வெறுத்து அவரை WWE பெரிய அளவுல கொண்டு போகாம ரொம்பவே அடிமட்டமா நடத்தி கடைசியில கிறிஸ்டியனும் பாத்தீங்கன்னா கடுப்பாகி WWE இருந்து TNAக்கு போனாரு. அதே மாதிரி WWE செட்ரிக் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்து நல்லா பாப்புலர் ஆகி ஹட் பிசினஸ்ல எல்லாம் இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆனாருன்னே தெரியல. இதுக்கும் பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்காரு. ரெஸல்மேனியா 34 வின்ஸ் மெக்மேன் போட்ட ஒரு ஆர்டரை செட்ரிக் அலெக்சாண்டர் மீறி இருக்காரு. இதுல இருந்தே பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு செட்ரிக் அலெக்சாண்டர் பிடிக்காம இருந்திருக்கு. இதனாலதான் இவரு செட்ரிக் அலெக்சாண்டர் ஹட் பிசினஸ்ல இருந்து தூக்குனது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அவருக்கு எந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காம ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போய் செட்ரிக் அலெக்சாண்டர் WWE பயன்படுத்திட்டு இருக்காங்க. செட்ரிக் அலெக்சாண்டர் WWE வின்ஸ் மெக்மேனோட ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணதுனால அவரோட கரியரை அவரே வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துட்டாரு. இனிமே WWE செட்ரிக் அலெக்சாண்டர் பெரிய ஒரு ரெஸ்லரா மாத்துறது நடக்காத ஒரு காரியமா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோடி ரோட்ஸோட அப்பாவான டஸ்டி ரோட்ஸ். சோ டஸ்டி ரோட்ஸ் 1996 WWEக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் WWE விட ரொம்பவே ஃபேமஸ் ஆன நிறைய ரெஸ்லிங் கம்பெனில வந்து ரெஸ்ல் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்லர் தான் இருந்தாரு. சோ அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்ட இவருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா வின்ஸ் மெக்மேனுக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா டஸ்டி ரோட்ஸ் பிடிக்காதான். இதனால அவர் டஸ்டி ரோட்ஸ் WWEக்கு வந்த டைம்ல பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கக்கூடிய ஒரு கிமிக்க தான் டஸ்டி ரோட்ஸுக்கு கொடுத்திருக்காரு. அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் டஸ்டி ரோட்ஸ் சரியா பயன்படுத்தல. ஆனா அதே டைம்ல ட்ரிபிள் ஹெச்சுக்கும் டஸ்டி ரோட்ஸுக்கும் பர்சனல் லைஃப்ல ரொம்பவே ஈடுபாடான ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. சோ ட்ரிபிள் ஹெச்சோட உதவியால தான் டஸ்டி ரோட்ஸ் NXT ஒரு டேலண்ட் ரிலேஷன்ஷிப் ஆபீசரா கூட இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா நிறைய யங் டேலண்ட் ரெஸ்லர்ஸ் WWE வளரதுக்கும் உதவி பண்ணிருந்தாரு. சோ டஸ்டி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு சுத்தமா பிடிக்காது. இது தவிர WWE வின்ஸ் மெக்மேனால ரொம்ப ரொம்ப அதிகமா வெறுக்கப்பட்ட ரெஸ்லர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.